அமைச்சராக இருந்த காலகட்டத்தில் வருமானத்தை விட அதிக அளவு சொத்து சேர்த்ததாக முன்னாள் அமைச்சர் கேசி வீரமணி மீது லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முன்னாள் அமைச்சருக்கு தொடர்புடைய 28 இடங்களில் அதிகாரிகள் அதிரடியாக சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். சோதனையின் பின்னணி என்ன? கரூர் கோவை மாவட்டங்களை மையமாக வைத்து கடந்த 2 மாதங்களில் அடுத்தடுத்து அதிரடி சோதனையை அரங்கேற்றிய தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது வேலூரில் அதிரடியை காட்டியுள்ளனர். 3 மாதத்தில் 3 முன்னாள் அமைச்சர்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை ஆபரேஷன் எம்பில் சிக்கியது எப்படி? கடந்த அதிமுக ஆட்சியில் 2016-2021 வரை பத்திரப்பதிவு மற்றும் வணிக வரித்துறை அமைச்சராக இருந்தவர் வேலூரைச் சேர்ந்த கே சி வீரமணி. 5 ஆண்டுகளில் முக்கிய பதவிகளில் இருந்தவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய 3 மாவட்டங்களில் அதிமுகவின் முகமாக இருக்கிறார் கே சி வீரமணி. 2021 நடந்த சட்டமன்ற தொகுதியில் ஜோலார்பேட்டை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியை தழுவிய கே சி வீரமணி லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனையால் இப்பொழுது மீண்டும் தலைப்புச் செய்தியில் இடம்பெற்றுள்ளார். வேலூர், சென்னை, திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, திருப்பத்தூர் ஆகிய மாவட்டங்களில் கே சி வீரமணி தொடர்புடைய 28 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் காலை 7 மணி முதல் சோதனை நடத்தி வருகிறார்கள். ஜோலார்பேட்டை அருகே உள்ள நாற்றாம்பள்ளியில் உள்ள வீரமணி வீடு, சென்னை சாந்தோமில் உள்ள வீடு ஆகிய இடங்களில் 20-க்கும் அதிகமான அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். ஜோலார்பேட்டையில் உள்ள வீரமணியின் சகோதரர் வீடுகள் மற்றும் அவர்களது குடும்பத்திற்கு சொந்தமான பீடி மண்டி, ஏலகிரியில் உள்ள சொகுசு விடுதி ஆகியவற்றிலும் அதிகாலையில் இருந்து சோதனை நடந்து வருகின்றது. வேலூர் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் அமைச்சர் வீரமணியின் உதவியாளர் புகழேந்தியின் வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் வீரமணிக்கு நெருக்கமான அதிமுக வேலூர் வடக்கு ஒன்றிய செயலாளர் கர்னல் என்பவரின் வீட்டிலும் சோதனை நடந்து வருகிறது. அதிமுகவில் வீரமணிக்கு நெருக்கமான தமலேரி முத்தூர் பகுதியைச் சேர்ந்த முன்னாள் ஒன்றிய செயலாளர் ரமேஷ், மகளிர் அணி தலைவியான சாந்தி, அதிமுக மாவட்ட பொருளாளர் ராஜா, ஒன்றிய செயலாளர் சாமராஜ், நகர செயலாளர் சீனிவாசன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரமேஷ் ஆகியோர் வீடுகளிலும் தொடர்புடைய இடங்களிலும் சோதனை நடந்து வருகின்றது. வீரமணியின் வீட்டிற்கு முன்பு குவிந்துள்ள அதிமுகவினர் வீரமணிக்கு ஆதரவாக கோஷமிட்டு வருகின்றனர். லஞ்ச ஒழிப்புத்துறையின் வலையில் கே சி வீரமணி சிக்கியது எப்படி? தனக்கும் குடும்பத்தாரின் பெயரில் இருக்கும் அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் எவ்வளவு என்று 2016 மற்றும் 2021 சட்டமன்ற தேர்தலின் போது கே சி வீரமணி தாக்கல் செய்த பிரமாண பத்திரமே அவருக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. தேர்தல் ஆணையத்தில் தாக்கல் செய்த பிரமாண பத்திரங்களின் அடிப்படையில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் புதன்கிழமையன்று வழக்கு பதிவு செய்தனர். முதல் தகவல் அறிக்கையில் கே சி வீரமணியின் தந்தை கே கே சின்ராசு சகோதரர்களுடன் சேர்ந்து பீடி கம்பெனி நடத்தி வந்ததாக கூறப்பட்டுள்ளது. நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த வீரமணி அமைச்சரானதும் பல கோடி மதிப்புள்ள சொத்துக்களை வாங்கி குவித்துள்ளதாக லஞ்ச ஒழிப்பு போலீசார் முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளனர். 2016 சட்டமன்ற தேர்தலின் போது தனக்கும் குடும்பத்தாரின் பெயரில் இருக்கும் அசையும் அசையா சொத்துக்களின் மொத்த மதிப்பு
25,91,11,727 என்று வீரமணி கணக்கு காட்டியுள்ளார். அதேபோல் 2021 சட்டமன்ற தேர்தலில் அசையும் அசையா சொத்துக்களின் மதிப்பு 56,60,86,585 என்று கணக்கு காட்டியுள்ளார். வருமான வரித்துறையிடம் காட்டிய வரவு ₹4.39 கோடி மட்டுமே. அதிலும் அவர் கணக்கு காட்டிய செலவு கணக்கு வெறும் 2.56 கோடி மட்டுமே. வருமான வரித்துறை கணக்கில் காட்டியுள்ளபடி தொழில் வருவாய் கடந்த 5 ஆண்டுகளில் 1,83,61,100 ரூபாய்க்குள்தான் இருக்க வேண்டும். ஆனால் அவர் வருமானத்திற்கும் அதிகமாக 28.78 கோடி, அதாவது வருமானத்திற்கு பொருந்தாத வகையில் 654% அளவு சொத்து சேர்த்துள்ளார் என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் 80 வயதான தாயார் மணியம்மாள் பெயரிலும் ஏராளமான சொத்துக்களை கே சி வீரமணி சேர்த்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. தற்போது நடந்து வரும் சோதனையின் முடிவிலேயே இந்த வழக்கு தொடர்பான ஆதாரங்கள் கிடைத்துள்ளதா என்பது தெரியவரும். கடந்த ஜூலை 22 கரூரில் உள்ள முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் வீட்டிலும், கடந்த ஆகஸ்ட் 10 அமைச்சர் வேலுமணி வீட்டிலும், தற்போது முன்னாள் அமைச்சரான கே சி வீரமணி வீட்டிலும் சோதனை நடந்திருப்பது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.